ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஒரு அவசர சட்னி எப்படி செய்கிறதுன்னு சில டிப்ஸ், அதோட சேர்த்து சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு கிச்சன் டிப்ஸு ஹவுஸ் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 30 வரமிளகாய் நல்லா ஒரு 2 கட்டி பூண்டு போட்டு ஒரு துவையல் செஞ்சுருக்கேன். நம்ம ஆத்திர அவசரத்துக்கு நம்ம சட்னி எதுவும் இல்லாதப்போ பொடி மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாவை ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை பூண்டை அப்படியே போட்டு உப்பு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக மிக்ஸியில் நைஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ ரெய்னி சீசனில் ரொம்ப கொசு தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் இந்த பொடியில் ஒரு சூடத்தை ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா புகஞ்சிக்கிட்டே இருக்கும், சூடம் அணைஞ்ச உடனே. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த உசிலம் பொடி. இந்த உசிலம் பொடி நாட்டு மருந்து கடையில், காதி கிராஃப்டில், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நம்ம ஒரு அலுமினிய கிண்ணமோ இல்லை இந்த மாதிரி தேங்காய் சிரட்டியோ வச்சு வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா புகஞ்சி நல்லா கருப்பாகிடுச்சு பாருங்கள். நல்லா கொசு எல்லாமே ஓடியே போயிடும் இந்த வாடைக்கு. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்போதும் வாழைக்காய் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு தான் போடுறோம். ஆனால் மரவள்ளிக்கிழங்கு சீசனில் குழந்தைங்க லைக் பண்ணுறது சிப்ஸு தான். நம்ம பாயில் பண்ணி சாப்பிடுவோம், பெரியவங்க குழந்தைங்க லைக் பண்ணுறது சிப்ஸு. அதனால் நம்ம சிப்ஸ் எல்லாம் இதை கடைசி வரைக்கும் துருவ முடியாது, சிப்ஸுக்கு சீவ முடியாது. அதனால் சீவிட்டு பார்த்திங்கன்னா இந்த கிழங்கை வந்து நம்ம பாயில் பண்ணிட்டா குக்கர் மேலேயோ இதுலேயோ ஆவிலையோ வச்சு வேக வச்சிட்டோம்னா நமக்கு வேக வச்ச கிழங்கும் கிடைக்கும், அதே சமயம் குழந்தைங்களுக்கு லைக் பண்ணுற சிப்ஸும் கிடைக்கும். நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஆஸ் யூஷுவல் சட்னி. இதோட நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தலையோட கொஞ்சம் வேலி ஓரங்களில் கிடச்ச மொச மொசக்க தலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆட் பண்ணதே யாருக்கும் தெரியாது, நல்ல ஹோட்டல் சட்னி மாதிரி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கும்போது அந்த இலைகளையும் வச்சு வதக்கிட்டால் நமக்கு ஹெல்த்தியான ஒரு கோல்டுக்கு ரொம்ப நல்லது இந்த மொச மொசக்க தலை. கூட நம்ம 4 இலை போட்டுக்கிட்டால் தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் பொடி. வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் பொடி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காய் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம தேங்காய் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருப்போம், அது காஞ்சி இருக்கும். அந்த தேங்காய் கொப்பரையாட்டம் நைஸாக இருக்கும். அதை கத்தியில் எடுத்து விட்டுட்டு நல்லா உளுத்தம் பருப்பு 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 5-6 வரமிளகாய், நல்லா பெருங்காயை கட்டி கொஞ்சம் சின்னதாக, புளி நல்லா ஒரு 2 ரூபாய் அளவுக்கு, நல்லா புளி 2 கொட்டை அளவு எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நமக்கு நல்ல குறை குறைனோ நைஸோ மிக்ஸியில் அடித்து வச்சிட்டிங்கன்னா தேங்காய் சாத பொடி, சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெய் நல்லெண்ணெய்யோ விட்டு இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.